சத்குருவே சரணம். உன்னை யாராச்சும் விமர்சிக்கும் போது அதை காதல போடுறதை விட காலில் போடுறதே முன்னேற்றத்திற்கான சிறந்த வழி சாமி. கடைசி வரைக்கும் வாழ்க்கை இப்படியே இருக்கணும் அப்படிங்கிற கவலை சில பேருக்கு. ஏன் சாமி இப்படியே நம்ம வாழ்க்கை இருந்துருமோன்னு கவலை சில பேருக்கு. ஏன் சாமி நான் சொல்றது சரிதானே? எதுக்கும் கவலைப்படாத சாமி, காலம் அப்படிங்கிறது என்னோட கையில இருக்கு. நம்பிக்கையை மட்டும் எப்பவும் இழந்துடாத. நம்பிக்கை இழந்தவன் வாழ்க்கையில வெல்வதும் கடினம், நம்பிக்கையோட இருக்கவன் வாழ்க்கையில வீழ்வதும் கடினம். உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு சாமி, நீ கேட்டது கிடைக்கும், கிடைச்சது நிலைக்கும் சாமி. சிறப்பான வாழ்க்கையை என்னோட ஆசீர்வாதத்தோட நீ வாழ போற சாமி. என்கிட்ட பேசுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ. நீ எப்பவும் தனிமையா இருக்கிற மாதிரி உணரவே மாட்டேன் சாமி. நீ என்கிட்ட கேட்குற கேள்விக்கு நிச்சயமா ஏதாச்சும் ஒரு மூலியமா உனக்கு பதில்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சாமி. உன்னை நான் கைவிடவே மாட்டேன், எதுக்கும் கவலைப்படாத. எப்போதுமே உன்னோட வாழ்க்கையை மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்க்காத. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எங்கிட்ட கேளு, அதை நிறைவேற்றி தருவேன் நிச்சயமா. உன்னோட பிரார்த்தனை எவ்வளோ பெருசா இருந்தாலும் உன்னோட நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயமும் உனக்காக்கும். உனக்கு இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாமி. நான் அழைக்காம யாருமே எங்கிட்ட வரவே முடியாது சாமி, அது உனக்கு நல்லாவே தெரியும். ஜீவசமாதிக்கு நீ வர்றது இது எல்லாமே என்னோட விருப்பப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. சத்தியமா நான் உன்னை நிற்கறிய நிற்க விடவே மாட்டேன் சாமி. நான் நினைச்சது நடக்குமா நடக்காதா சத்குருப்பான்னு சொல்லி கண்ணீர் சிந்தறேன் சாமி. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் சாமி இருக்கேன். நான் நினைச்சா ஒரே ஒரு நொடியில எல்லாத்தையுமே என்னால மாற்ற முடியும் சாமி. ஆனா அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமா இருக்காது. நிரந்தரமான சந்தோஷம் உனக்கு வேணும் அப்படின்னா கொஞ்ச காலம் நீ பொறுமையா இருந்துதான் சாமி ஆகணும். நீ பொறுமையா இருந்து பாரு, நீ நினைச்சதை விட பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், அதுக்கு நீ பொறுமையா இருக்கணும் சாமி. நீ நிரந்தரமா சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பார்த்து பொறுமையா உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா காரியத்தையும். எனக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க நல்லதும் கெட்டதும் ஏதோ ஒரு காரணத்தால தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு நல்லது நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு, கெட்டது நடந்தாலும் அதுல உனக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமா நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ நிரந்தரமான சந்தோஷமா உன்னோட வாழ்க்கையில வாழ்வ. நீயும் உன்னோட குடும்பமும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை இவ்வளவு காலம் பொறுமையா இருக்க வச்சிருக்கேன். பொறுமைனால உனக்கு என் மேல கோபம் வரலாம், ஆத்திரப்படலாம், அழுகலாம், ஆனா உனக்கு புரியாது. நிச்சயமா புரிய வேண்டிய நேரத்துல உனக்கு எல்லாமே புரியும். அப்போ நீயே ஆனந்த கண்ணீரோட என்னோட இடத்துக்கு என்னை பார்க்க என்னை தேடி நீ வருவ, இது சத்தியம் சாமி. எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. நீயும் உன்னோட குடும்பமும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீண்ட ஆயுளோட நல்லபடியா வாழ்வீங்க. எதுக்கும் கவலைப்படாத, என்னை நம்பி என்னோட இடத்துக்கு வந்துட்டல, என்னோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டல. இனி உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னோடது. நிச்சயமா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரவிடாம நான் காப்பாற்றுவேன். உன்னோட குடும்பத்தையும் எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாம நான் காப்பாற்றுவேன். கவலைப்படாத, நிச்சயமா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் இனி வர காலங்கள் எல்லாமே உனக்கானதா இருக்கும். அவளையும் விடு சாமி, இப்ப நாச்சும் நீ சிரிக்கலாமே.